வணக்கம் தமிழ் சொந்தங்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா நம்ம உடல் நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும் நமக்கான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய பேருக்கு மலச்சிக்கல் செரிமான பிரச்சனை இன்னும் சிலருக்கு என்ன பிரச்சனை மூட்டு வலி முதுகு வலி இன்னும் சிலருக்கு என்ன பிரச்சனை ஆக்டிவாகவே இல்லை சுறுசுறுப்பாகவே இல்லை நாள் முழுசும் மந்தமாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம மலைச்சிக்கலை பார்க்கலாம் நம்ம ஏன் மலைச்சிக்கல் இருக்குன்னா இது ஒரு பெரிய ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க நம்ம சாப்பிட்ற உணவு சரியில்லை அதுதான் முதல் காரணம் என்ன பண்ணுறீங்க பசிக்காதப்போ சாப்பிட்றீங்க பாத்ரூம் போகணும்னு தோன்றப்போ போக மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் தப்பு இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ம சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லையா அது வந்து நம்ம குடலுக்கு எது தேவையோ அதை தான் நீங்கள் போடணும் ஒரு பெட்ரோல் போடுற வண்டியில் போய் டீசலை போட்டால் அந்த வண்டி வேலை செய்யுமா விவளுங்கா டீசல் போடுற வண்டியில் பெட்ரோல் போட்டால் அது வேலை செய்யுமா கேஸ் போடுற வண்டியில் போய் வேறு எதையாவது போட முடியுமா அதே நேரத்தில் அதே மாதிரி நம்ம குடலுக்கான உணவு எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த மாதிரி உணவை நம்ம குடல் ஏற்றுக்கும் எந்த மாதிரி உணவு சாப்பிட்டா ஆகும் எந்த மாதிரி உணவு சாப்பிட்டால் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் நம்ம மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற உணவில் ஒரு நாலு விஷயம் இருக்கணும் நான் நிறைய டைம் இதை சொல்லிட்டேன் உங்கள் சாப்பிட்ற உணவில் நீர் இருக்கணும் நார் இருக்கணும் நெய் இருக்கணும் கூடவே என்ன இருக்கணும் ஜெல் தன்மை உள்ள உணவு இருக்கணும் இது என்னங்க நாலு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறீங்களா நம்ம சாப்பிட்ற உணவில் நீர் இருக்கணும்னா பழங்கள் இளநீர் கரும்பு ஜூஸ்ஸு இந்த மாதிரி நீர் உள்ள காய்கள் எல்லாம் நீர் நிறையா இருக்குல்ல பழங்களில் நீர் நிறையா இருக்குல்ல இந்த மாதிரி நீர் உள்ள உணவை நீங்கள் எடுக்கணும் இல்லாட்டி தேவையான அளவுக்கு நீரை நம்ம எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் சாப்பாட்டில் நார் இருக்கணும் நார்னால் என்னது ஃபைபர்னு சொல்கிறோம்ல அதுதான் அதாவது துரு துருன்னு இருக்கணும் இப்போ நீங்கள் ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தான் ஒரு பாட்டில கழுவுன்னா ப்ரெஷ்ஷை வச்சு கழுவறீங்க இல்லைங்களா உங்கள் குடலில் கழுவுன்னா என்ன பண்ணுவீங்க அதுக்கு ஒரு தேவை தேவைதானே அந்த ப்ரெஷ் தான் இந்த தும்பு நார் ஃபைபர் அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிட்ற உணவில் நமக்கு ஃபைபர் இருந்தால் பிடிக்கவே மாட்டேங்குது அது கடித்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது எது உள்ளே போகிறதுக்கு கஷ்டப்படுதோ அது வெளியே ஈஸியாக போகும் எது உள்ளே ஈஸியாக போகுதோ அது வெளியே போக கஷ்டப்படும் இதுதான் லாஜிக் அப்போ இந்த விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரியுதா அப்புறம் நார் இருக்கணும் நார் உள்ள உணவு எது பழங்களில் இருக்குது காயில் இருக்குது எல் நட்ஸில் இருக்குது இப்போ எள் எடுத்திங்கன்னா அதில் நிறைய ஃபைபர் இருக்குது அப்புறம் தேங்காய் எடுத்திங்கன்னா அதில் நிறைய ஃபைபர் இருக்குது எல்லா நக்ஸிலையுமே ஃபைபர் இருக்குது அப்போது இதே மாதிரி காய்கறி எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த காய் எடுத்திங்கனாலும் ஃபைபர் தான் நிறைய ஃபைபர் இருக்குது கொத்தவரங்காய் நிறையவே ஃபைபர் இருக்குது வெண்டைக்காய் நிறைய ஃபைபர் இருக்குது எல்லா காயிலேயும் எல்லா பழங்கள்லையும் ஃபைபர் இருக்குது இந்த ஃபைபரில் சாப்பிட்டு ஃபைபர் சாலிபிள் ஃபைபர் அன்சாலிபிள் ஃபைபர் இருக்குது இந்த ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ நீர் இருக்கணும் நார் இருக்கணும் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா தான் உங்கள் குடலில் போட்ட உணவு கீழே போகும் கீழே போனது நீங்கள் உங்கள் குடல் எப்படி இருக்குது தெரியுமா மேலேருந்து கீழே வருது சிறு குடலுக்கு வருது சிறு குடல்லிருந்து பெருங்குடல் வரும்போது திருப்பி யூ டர்ன் பண்ணி மேலே ஏறி தான் திருப்பி கீழே இறங்குது அப்போது அந்த கீழே இறங்கி மேலேலாம் ஏறணும்னா என்ன இருக்கணும் இந்த குடல் தன்னை இப்படி இப்படி சுருங்கி விருஞ்சி தான் எல்லாத்தையும் மேலேயும் கீழே தள்ளிட்டுருக்கு ஆனால் அந்த உணவில் ஃபைபர் இல்லைன்னா அது குடல் இப்படி இப்படி பண்ணாலும் அது மேலே ஏறாது அங்கங்கே ஒட்டிக்கும் பசை மாதிரி ஒட்டிக்கும் இது நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ஆச்சுங்களா அப்புறம் நான் என்ன சொல்லிட்டேன் நீர் நார் சொல்லியாச்சு அடுத்தால ஆயில் ஆயில் போட்டிங்கன்னா நீங்கள் சப்பாத்தி உருட்டியிருக்கீங்களா கையில்ப்படாமல் இருக்க என்ன போடுவோம் இல்லை எல்லாத்துலேயும் இந்த தேய்க்கிற இடத்துல என்ன போடுவோம்ல எண்ணெய் போட்டால் குடலில் ஒட்டாமல் வலிக்கிட்டு போகும் அப்போது என்ன போடணும் அதுக்கு என்னது ஆயில் உள்ள உண ஆயிலாக சாப்பிட சொல்லலை நான் ஆயில் உள்ள நட்சை எடுத்துக்கொள்ளுங்கள் இது குடலை பாதுகாக்கும் சரியா அடுத்து என்ன பாருங்கள் என்ன ஒன்று ஜெல் தன்மை உள்ள உணவு என்ன வெண்டைக்காய தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா என்னாகும் அப்படியே ஒரு குழவலான்னு ஒரு வளவளம் வரும்ல ஃப்ளக்ஸிட போட்டிங்கன்னா வளவளப்பு வரும்ல வெந்தயத்தை போட்டிங்கன்னா அது வரும்ல பாதாம் மிஷினை போட்டிங்கன்னா வரும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஈரத்தன்மையை உள்ளே தக்க வச்சுக்கக்கூடிய இந்த வளவளப்புத்தன்மை இருந்ததுன்னா உங்கள் குடலை பாதுகாக்கிறது மிகப்பெரிய பங்கு வகிக்கும் சரிங்களா அப்போது அந்த நாலு தன்மை சரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நீங்கள் சாப்பிட்ற உணவில் இதெல்லாம் இருக்குதா நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க இட்லி சாப்பிட்றீங்க சப்பாத்தி சாப்பிட்றீங்க இல்லாட்டி சோறு சாப்பிட்றீங்க இந்த பொருளில் எதுலேயாவது ஃபைபர் இருக்கா நீர் இருக்கா நார் இருக்கா நெய் இருக்கா ஒன்றுமே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது பசை பசை பசையுள்ள உணவு கோதுமை மாவு பசை மைதா மாவு பசை அரிசியை காய்ச்சா அதுவும் பசை இது பசையுள்ள உணவு குடலில் போய் ஒட்டிக்கும் அப்போ எப்படி அது கீழே போகும் கீழே போகலைன்னா எப்படி மலைச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் அது எப்படி கேஸை வர வைக்கும் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பசை உள்ள உணவு எதெல்லாம் இருக்கணுமோ அது இல்லை எது இருக்கக்கூடாதோ அது உங்கள் உணவில் இருக்குது இப்படி உங்கள் உணவில் தேவையில்லாத இதை உள்ளே போட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க மலச்சிக்கல் இல்லாமல் என்ன பண்ணுவோம் எப்படி போட்டது கீழே வரும் அப்போ இந்த நாலு உணவு இருக்கணும் இல்லை நீங்கள் ஒரு சப்பாத்தியை ஒரு தோசையை அப்புறம் ஒரு ஒரு கேரட்டை ஒரு தக்காளி அப்படி வெயில் காய வைங்க அந்த சப்பாத்தி அந்த இட்லி தோசையெல்லாம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா முறுக்கிட்டு நிற்கும் சப்பாத்தி ஒரு மாதிரி திருக்கிட்டு இருக்கும் இட்லி அப்படி இறுகி போயிருக்கும் ஆனால் நீங்கள் வச்ச தக்காளி கேரட்டெல்லாம் வெயிலில் பட்டாலும் வெந்து போய் அப்படி ஒரு ஈரத்தன்மையோடு தான் இருக்கும் இது மாதிரி இருக்காது சாப்பிட்ற உணவில் இதே மாதிரி இறுக்கமாக இருந்தால் இதே மாதிரி பசைத்தன்மை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணாலும் மலை சிக்கலை தீர்க்க முடியாது அப்போ நாங்கள் இட்லி தோசை நாங்கள் சாப்பிட்றோம் எங்களுக்கு என்ன ஐடியா கொடுக்க போகிறீங்க இட்லி தோசையும் நான் சாப்பிடுவேன் சோறை சாப்பிடுவேன் எனக்கு மலைச்சிக்கல் வரக்கூடாது ஒரு ஐடியா சொல்லுங்களேன் அப்படி கேட்குறீங்களா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது நீங்கள் எதை ஒன்று சாப்பிடும் முன்னாடி ஃபைபர் உள்ள உணவை கொஞ்சம் சாப்பிடுங்க கொஞ்சம் ஆயில் தன்மை உள்ள நட்ஸை கொஞ்சம் சாப்பிடுங்க ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்ருங்க அப்புறம் ஜெல் உள்ள உணவு இருக்கு இல்லையா அந்த மாதிரியான உணவையும் கொஞ்சம் எடுத்துக்குங்க இது உங்களை எதுலேருந்து காப்பாற்றும் செரிமானம் சரியாக இருப்பதற்கும் மலைச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கும் வலிக்கிட்டு சாப்பிட்டது வெளியே போகிறதுக்கும் உதவியாக இருக்கும் அந்த மாதிரியான உணவை எப்படியாவது உங்கள் உணவில் எடுத்துக்குங்க இல்லாட்டி அதுக்கான ஒரு சப்ளிமெண்ட் ஆகுது எடுத்துக்குங்க அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கலாம் எப்படி பண்ணணும் காலையில் கண்டிப்பாக என்ன ஒரு வெள்ளரிக்காய் சாலட்டு காய்கறி சாலட்டு ஏதோ ஒரு சாலட்டு சாப்பிட்டுக்குங்க அப்புறம் மதியத்துக்கு மேலே ஒரு ஃப்ரூட் சாலட்டு சாப்பிட்டுக்குங்க கொஞ்சம் தேங்காயை சாப்பிடுங்க துருவி வச்சு தேங்காயை அப்படியே சாப்பிடுங்க கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுருக்குங்க கேரட் சாப்பிட்டுக்குங்க பீட்ரூட் சாப் பீட்ரூட் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்ணும் கேரட் சாப்பிட்டுக்குங்க வெள்ளரிக்காய் சாப்பிட்டுங்க கேரட்டு சாப்பிடும்போது வெள்ளரிக்காய் சாப்பிடாதீங்க தனித்தனியாக சாப்பிடுங்க சரிங்களா இந்த மாதிரியான உணவை நீங்கள் உங்கள் வண்டாட உணவில் கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்க அப்போ என்ன ஆகுது இந்த மலைச்சிக்கல் இந்த பிரச்சனை எதுவும் வராது நிறைய நடுச்சு ஆயில் தன்மை உள்ள உணவை உங்களுடைய உணவில் கண்டிப்பாக தினசரி பழக்கமாக்குங்க இதனால் என்ன ஒரு நன்மை என்ன தெரியுமா நீங்கள் காரமான உணவு சாப்பிட்டு பயிரெலாம் இல்லை எரிச்சல் ஆகுது இல்லை இதெல்லாம் ஆகாமல் இருக்கணும்னா உங்கள் உணவில் இந்த ஆயில் தன்மை உள்ள ஜெல் தன்மை உள்ளவ கொஞ்சம் சேர்த்து எடுத்தீங்கன்னு வைங்க ஏதாவது காரம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த அல்சர் எல்லாம் வராமல் உங்கள் உடலையும் உங்கள் குடலையும் காப்பாற்றும் அல்சர் தன்மை வராமல் உங்கள் குடலை காப்பாற்றும் அது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி உணவெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மலைச்சிக்கலுங்கிற பேச்சே இருக்காது கேஸ் பிரச்சனை பேச்சே இல்லை மலைச்சிக்கல் வராது கேஸ் பிரச்சனை வராது செரிமான பிரச்சனை வராது இதெல்லாம் வராமல் இருக்குன்னா என்ன பண்ணணும் இந்த நாலு தன்மையான உணவை உங்கள் அன்றாட உணவில் கண்டிப்பாக உள்ள கொண்டு வந்துடுங்க எப்படியாவது கொண்டு வந்துடுங்க அப்போ மலைச்சிக்கல் வரவே வராது நீங்கள் எனிமா எடுக்கலாம் எனிமா எடுத்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் எனிமா எடுத்தாலும் உணவு சரியில்லைன்னா அவ்வளோ ஈஸியாக வெளியே வந்துடாது எவ்வளோ கஷ்டப்படணும் தெரியுமா அதனால் உணவை மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனை முடியும்